வீட்டுல வெறுப்பாச்சு, சாப்பிட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரிட்ஜ்ல போய் பார்த்தா, ஆஹா அன்னாச்சி பழம், இதை நம்ம இன்னைக்கு ஸ்லைஸ் போட்டு சாப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அன்னாச்சி பழத்துல முன்னாடி இருக்க இலைய கட் பண்ணிட்டு பேக் சைட்லயும் கட் பண்ணிட்டு இந்த முள்ளு முள்ளா இருக்க பகுதியில எல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இதை நல்லா சீவி எடுத்துக்கணுங்க, இல்லைன்னா இந்த முள்ளு வந்து நம்ம நாக்குல பட்டு எரியும். சீவிட்டு அப்புறம் இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸா போட்டுட்டு சால்ட்டு மிளகா தூள் எடுத்து முன்னாடியும் பின்னாடியும் பரபர பரபரன்னு தூவி விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா, ஆஹா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இதோட டேஸ்ட் நாக்கல நாட்டியம் ஆடுது. அப்புறம் கேமராமேனும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்குன்னு சொன்னா, இந்த மாதிரி அன்னாச்சி பழத்துல சால்ட்டு மிளகா தூள் போட்டு நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களான் கமெண்ட்ல சொல்லிட்டு சேனல் நம்பர் கம்மி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு ஒரு நாள் சித்தி வீட்டண்ட போயிட்டு இருக்கும் போது பப்பாளி மரத்தை பார்த்தேன். பப்பாளி மரத்தை மட்டும் பார்க்காம அதுல இருக்க பப்பாளி பழத்தையும் பார்த்துட்டுங்க. நமக்கானலாம் மட்டும் விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி அறக்குறதுன்னு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருந்தேன். உடனே மோனிஸ் வந்து, அண்ணே நான் மரம் ஏறுவேன் அப்படின்னு சொன்னா, எப்பரா சரி ஏறு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது தாங்க. உடனே மரத்து மேல சரசரசரன்னு ஏறி எந்த பழத்தனை அறக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உன் பக்கத்துல இருக்க அந்த பழம் தாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை நல்லா முறுக்கி கீழே போட்டாங்க. நான் கரெக்டா கேட்ச் பிடிச்சிட்டேன். இப்ப நம்ம இதை கட் பண்ணி சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு முன்னாடி பின்னாடி கட் பண்ணி எடுத்துட்டு சென்டர்லயும் கட் பண்ணி அந்த பப்பாளி பழத்துல இருக்க விதையெல்லாம் ஒண்ணு விடாம எடுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன பீஸா போட்டுட்டு இந்தடா மோனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு, ஆஹா ஃபர்ஸ்ட் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. அப்புறம் தான் மோனிஸ் கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்குன்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா மரத்திலேயே ஏறி பப்பாளி எடுத்து சாப்பிட்டு இருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லிட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.